அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 27/9/2022 சுபக்ருது வருடம் புரட்டாசி மாதம் 10 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:03 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு இது ஏற்ற நாள். இன்று வெற்றியும் வளர்ச்சியும் காணப்படுகிறது. முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலையில் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். உங்களது பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். உங்களுடைய தரமான நேரத்தை இருவரும் ஒன்றிணைந்து செயல்படுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீராக இருக்கும். சேமிப்பு ஆற்றல் உயரும். உங்களது நிதி நிலைமை மேம்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது. நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது. உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. உங்களுடைய உற்சாகமான போக்கினால் இன்று வெற்றி கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரிடலாம். புதிய வேலை வாய்ப்புகள் நிறைந்து காணப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பான உண்மையான உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை திருப்திகரமாக இருக்கும். உங்களது சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது. நம்பிக்கை மனப்பான்மை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக அமையாது. சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். இன்று தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படும். உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணிகளை ஒழுங்கு முறையுடன் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் மறுச்சி காரணமாக உங்களது துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை உதிர்ப்பீர்கள். இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உங்களது துணையுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணம் சேமிப்பதையும் கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டை வலி காணப்படலாம். இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களது இலக்குகளில் வெற்றிக்கான விழிப்புடனும் கவனமுடனும் இருக்க வேண்டும். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் இருக்க நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள். உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் பற்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களது உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. சிறந்த முடிவெடுக்கத்தக்க வகையில் உங்களது மனநிலை சமநிலையில் இருக்கலாம். பணியை பொறுத்தவரை நீங்கள் உறுதியான மனநிலையில் காணப்படுவீர்கள். பணியில் சிறப்பாக செயலாற்றுவீர்கள். மேலதிகாரிகள் முழு ஆதரவை கொடுப்பார்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி பழகுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது. நீங்கள் திடமான ஆரோக்கியத்தை பெற்று காணப்படுவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிட்டாது. சரியான முடிவெடுக்க மனதில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம். நெருக்கமானவர்களுடன் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமானதாக இருப்பதாக உணர்வீர்கள். உங்களது பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறாது. இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம். வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இதன் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படும். வீட்டை புதுப்பிப்பதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம். இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மனதில் தெளிவு ஏற்பட நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குழப்பம் காரணமாக இன்று உங்களது பணியில் தாமதங்கள் ஏற்படலாம். சக பணியாளர்கள் அதற்கு காரணமாக அமைவார்கள். எனவே திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே இடைவெளி அதிகரித்து காணப்படலாம். எனவே அத்தகைய போக்கை தவிர்த்து சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படலாம். தேவையற்ற செலவுகளும் பொறுப்புகளும் அதிகமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிகமாக திருப்தி இருக்காது. செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. விருச்சகம் ராசி நண்பர்களே, இன்று தினசரி செயல்களை ஒழுங்கு முறையுடன் ஆற்ற வேண்டும். தியானம் அல்லது ஆன்மீக செயலுக்கு நேரம் ஒதுக்க முயன்றால் பலன் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும். பணியிட பதட்டத்தை வீட்டிற்கு கொண்டு செல்ல வேண்டாம். இது குடும்ப அமைதியை கெடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது மனதில் காணப்படக்கூடிய பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலாது. நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை அனுகூலமானதாக இருக்காது. கூடுதல் செலவுகள் காணப்படலாம். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கடன் வாங்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான பலன்களே கிடைக்கும் நாளாக அமைகிறது. ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இன்று உங்களுக்கு முன் இருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலைகளை கையாண்டு ஆறுதல் பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். பொறுப்புடனும் யதார்த்த அணுகுமுறையுடனும் இருப்பீர்கள். பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக இருப்பீர்கள். இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதிநிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்க காண்பீர்கள். நீங்கள் உங்களது செயல்களை சுமூகமாக ஆற்ற வேண்டும். இதன் மூலமாக வாழ்வின் நன்மை தீமைகளை அறிய முடியும். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பிற்கு மேலதிகாரிகளிடம் நன்மதிப்பு பெறுவீர்கள். உங்களது பணிகளை திறமையுடன் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகளால் உங்களது துணையை மகிழ்விப்பீர்கள். இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை சுதந்திரமானதாக காணப்படும். கணிசமான தொகையை சேமிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன மகிழ்ச்சி காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சற்றே அனுகூலம் குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதன் மூலமாக தன்னம்பிக்கையை இழக்காமல் இருக்க முடியும். சம்பவங்களை லேசாகவும் நகைச்சுவை உணர்வுடனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இதனால் கவலை ஏற்படலாம். சக பணியாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள். இதனை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை தேவைப்படுகிறது. நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு பணம் கரையலாம். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் மற்றும் தலைவலி பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று பொறுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். உங்களது மதிப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் வாக்குவாதம் அமையலாம். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது கவனமாக இருப்பது நல்லது. சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இது உங்கள் இருவருக்கும் இடையே உறவின் மகிழ்ச்சியை பாதிக்கலாம்.
நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும். எனவே நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிட்டு சூழ்நிலையை சிறப்பாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும். அதிக பதட்டம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் அதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.